வணக்கம், நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாகவே நம்மளுக்கு பன்னீர்னால் ரொம்ப பிடிக்கும். பன்னீர் வச்சு நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ரெசிபி, பன்னீர் புலாவ். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் புலாவுக்கு முதல்ல ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் 200 கிராம் பன்னீர் சின்ன கியூப்ஸாக நறுக்கி வறுக்கணும். ஃப்ளேம் மீடியமில் வச்சு எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருங்க. பன்னீர் இந்த மாதிரி வறுத்து வச்சோன்னா புலாவ் செய்யும்போது பன்னீர் பீசஸ் உடையாமல் நல்லாயிருக்கும். பன்னீர் புலாவ் ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறோம். இதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, முழு மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 வெங்காயம் மெலிசா நறுக்கினது, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். அடுத்து 4 பச்சை மிளகாய் கீறி போடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமான பிறகு அதில் 1/2 கப் பொடியாக நறுக்கின கேரட், 1/2 கப் பொடியாக நறுக்கின பீன்ஸ், 1/2 கப் பச்சை பட்டாணி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ண பிறகு இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இலை, அடுத்தது வறுத்து வச்ச பன்னீர் பீசஸ், இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது 1 கப் பாஸ்மதி அரிசி சுத்தமாக கழுவி 30 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். ஊற வச்ச அரிசியை வடிகட்டிட்டு ப்ரெஷர் குக்கரில் மாத்திடுங்க. அரிசி போட்ட பிறகு மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் 2 கப் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றின பிறகு ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு 1 விசிலுக்கு வேக வைக்கணும். சூப்பரான பன்னீர் புலாவ் தயாராக இருக்குது. பார்க்கும்போதே ரொம்ப ருசியாக, ரொம்ப அருமையாக இருக்குது. இது நீங்கள் வெங்காய ரைத்தா வச்சு சாப்பிட்லாம். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. கண்டிப்பாக அது வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ரெசிபியாக இருக்கும். அருமையான பன்னீர் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது நீங்கள் ரைத்தா வச்சு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட சொல்லலாம். யூ கேன் கெட் அ காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் ஆன் 21 ஃப்ரேம்ஸ்.